ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபம் வீடு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கான்ஸ்டீல் ஒழுங்கே சரியில் இருக்கிற கான்ஸ்டீலுக்கு வந்திருக்கேன். நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இது 68 ருபீஸ், இது 104 ருபீஸ், இது 55 ருபீஸ். அப்புறம் இந்த கட்லரி ஸ்டாண்ட் வந்து நல்லாயிருக்கு, கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸு, ஃபோக்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. அப்புறம் இது வந்து டேபிளில் உள்ள ரெஸ்ட்டு, சூடு வைக்கிறதுக்குள்ள ரெஸ்ட்டு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டிஸில் இருக்குது, ரேட்டு சைஸஸ்க்கு தக்கன ரேட்டு டிஃபர் ஆகுது. நிறைய கைண்ட் ஆஃப் கிரேட்டர்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் சீஸ் துருவுறதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. பொட்டேட்டோ ஸ்மாஷர் 98 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் நைஃப்ஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறையா செட்டு இருந்தது. நான்வெஜ் பெட்டுறது இப்படி நிறையா இருந்தது. அப்புறம் வாஷ் பேஷன் ப்ரஷஸ்லாம் இருந்தது. அப்புறம் நிறைய மெலமின் பிளேட்ஸு, செராமிக் பிளேட்ஸு எல்லாம் இருந்தது. ஸோ இந்த பிளேட் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து மெலமின் ப்ராடக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், செட்டாக இருக்குது. 358 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு செட்டுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் செட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் போரோசெல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, கிளாஸ்வேர், இது 425 போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது, இது ஓவல் ஷேப்பில் இருக்குது, இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிளில் இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது 595. ஸோ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்கு வேண்டிய காய், தேங்காய்லாம் வச்சா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். இதில் இதெல்லாம் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு காஃபி மக், 120 ருபீஸ், செராமிக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டின்னர் செட் மாதிரி இருக்குது. இது வந்து டிஸ்பிளேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம், நம்ம சமைச்சதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து 291, இதோட ரேட் வந்து 291. இதுவும் நல்லாயிருக்கு, இதோட ரேட் வந்து 210. ஸோ இது 266. இப்படி நிறைய நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. 95 ருபீஸ், இது நல்லா இருக்குது டிஸ்பிளேக்கு. 297, நல்லாயிருக்கு. இப்படி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் செம்ம வெயிட்டு. 420 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. 250 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க கிளாஸ் பிளேட்ஸு. இது இன்னும் ஒரு சைஸு, 195 ருபீஸ். இப்போ வந்து ட்ரேஸ் நிறையா இருக்குது, ஸோ பிளாஸ்டிக் குட்டி குட்டி பவுல் வச்சுருக்காங்க, 16 ருபீஸ், 33 ருபீஸ், 13 ருபீஸ், இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம குக்கிங் ஷோக்கு வந்து காமிச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ், வந்து குவாலிட்டியும் ஓகே, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. ஸோ வெயிட்டுக்கும் டிசைன்ஸ்க்கும் டக்குன்னு ரேட்ஸு.
அப்புறம் ஸ்டீல் பாத்திரங்கள் அதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபர் ரேட்டு. இது வந்து இந்த பெரிய பானை வந்து 468 ருபீஸு. ஸோ இது வந்து தேங்காய் திருவி வைக்கிற மரம், காய் கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குப்பை வரக்கூடியது, ஸ்டீலில் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருந்தது, 358 ருபீஸு. இப்படி நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருந்தது. ஸோ தண்ணி ஊற்றி வைக்கிற பூஜா நல்லா இருந்தது. ஸோ இது 488. இது டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில் இருந்தது. எண்ணெய் ஊற்றி வைக்கிறது நல்லா இருந்தது, 558 ருபீஸ். நல்ல வெயிட்டாக இருக்குது. அப்புறம் பொட்டுக்குழல் வந்து பாத்திர கடையில் கூட இவ்வளோ பெருசு கிடைக்கல, பட் இங்கே நல்ல பெருசாக இருக்குது பொட்டுக்குழல். அப்புறம் 4 பேர் இருக்கிற வீட்டில் 2 வாட்டி இதை வச்சாலே போதும், ஃபுல்லாக கவர் ஆகிடும். அப்புறம் இந்த நல்லா இருக்குது, 98 ருபீஸ். இந்த 148 ருபீஸ், நல்லாயிருக்கு. அப்புறம் இடியாப்பம் புளியறது வந்து மரத்தில் இருக்குது, பித்தளையில் இருக்குது, ஸ்டீலில் இருக்குது. இப்போ வந்து ஃபில்டர் காஃபி, எவ்வளோ பெரிய ஃபில்டர் இருக்கும், பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பலகாரம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர், ஸ்டீலே வச்சுருக்காங்க. அப்புறம் நிறையா கிளாஸ் கண்ட கப்ஸ் எல்லாம் இருந்தது, டீ கப்ஸு எல்லாம் இருக்குது. 44 ருபீஸ். இது 56 ருபீஸ், நல்லா இருக்கு. நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் இதாக இருக்குது, 288 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஃபைபர். இது வந்து ஃபைபர் கிளாஸஸ், ஜூஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது, 138 ருபீஸ். சைஸஸ்க்கு தக்கின ரேட்டு டிஃபர் ஆகுது. ஸோ நல்ல வெயிட்டாக இருக்குது, ஹெவி வெயிட்டாக இருக்குது, 125 ருபீஸ் தான் இது. நல்லாயிருக்கு, ஜூஸ் கிளாஸஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் இவங்ககிட்ட விளக்கு எல்லாமே இருக்குது, பெரிய கூஜா விளக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து டீ போடுறது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ஜஸ்ட் 218 தான், ஆனால் நல்ல வெயிட்டாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸு, ஆனால் பயங்கர வெயிட்டு. ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் ரேட் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாம் கவர் பண்ண டைம் இல்லை. அப்புறம் கப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, நிறையா கலெக்ஷன்ஸில் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் காமிக்கிறேன், இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 158 ருபீஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் குட்டி குட்டி பவுல்ஸு. ஸோ இது வந்து காப்பர் பாட்டம், நல்ல வெயிட்டாக இருக்குது, 498 ருபீஸ் வித் லிட்டோட வருது. ஸோ இது வந்து காப்பர் செட்டு, எல்லாமே இதில் இருக்கும், பவுலு, சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, காய் எல்லாம் வைக்கிறதுக்கு, வித் ஸ்பூனு, வித் ஸ்பூனு. ஸோ இது வந்து 2180 போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த ரெண்டு பாத்திரம் மட்டும் வராது, இந்த காய் வைக்கிறது, தயிர் வைக்கிறது, கப்பு எல்லாம் சேர்த்து இதில் வருது. இது ஒரு செட்டு வந்து 2400 போட்டிருக்காங்க, காப்பரில் வச்சது. அப்புறம் நிறையா குட்டி குட்டியாக இருக்குது காப்பரில், 98 ருபீஸ், ரொம்ப சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். Thank you.
இது வந்து நல்ல பெருசா இருக்கு 398 ரூபீஸ் இது வந்து மூடி வச்சது நல்லா இருக்கு மூடி வச்சது 308 कलर्स कुत्तरकांग 188 सेट्टा कुत्तरकांग कलर्स पारुंग नल्ला सेट्टा इरुक्कु नम्म एप्पवुमे सेट्टु सेट्टा वांगी वेच्चिट्टोम्ना नरिया इडम मिच्चमागुम सेट्टु सेट्टा पोट्टु वेच्चिक्कलाम कीळे नरिया सेट इरुक्कु இதெல்லாம் தனி தனியாவும் வாங்கிக்கலாம் செட்டாவும் வாங்கிக்கலாம்ங்க நல்லா இருக்கு நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் போட்டு வெச்சுக்கலாம் லெங்கி 148 ரூபீஸ் தான் நல்லா இருக்கு பெரிய குக்கர்ஸ்ல இருந்து 10 லிட்டர்ஸ் குக்கர்ல இருந்து எல்லாமே இருக்குங்க ब्रांडेड नॉन स्टिक पात्र लिट रोम कलरफुल समच स्टोर पड़कूल कुक पड़ இதெல்லாம் சின்ன சின்ன பிளேட்ஸ் இப்போ வந்து இது சப்பாத்தி பிரஸ் னு போட்டுருக்காங்க பட் இது வந்து சப்பாத்தி பிரஸ் கிடையாது இது நான் வாங்கி இருக்கேன் பூரி பிரஸ் ஆகும் சப்பாத்தி இதுல வராது பூரி தான் வரும் சோ தெரிஞ்சிட்டு வாங்குங்க நான் வாங்கி அப்படியே தான் இருக்கு இப்போ வந்து இட்லி இட்லி குடுவோம் வந்து பெருசுல பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் இருக்கு ரெடியாப் பிளேட் இது இதோட ரேட் வந்து 458 னு போட்டுருக்காங்க 6 பிளேட்ஸ் இருக்கு இதுல அப்புறம் பாத்திரம் செட் செட்டா இருக்கு இது வந்து ஸ்டீல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் 585 னு போட்டுருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம ஆன்லைன்ல தான் பாத்துறோம் சோ இங்க இதெல்லாம் இருக்கு நீங்க வந்தீங்கனா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்புறம் ஆயில் கண்டெய்னர் 499 ரூபீஸ் இது 1/2 லிட்டர் 599 போட்டுருக்காங்க அப்புறம் போரோசில் கண்டெய்னர்ஸ் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருந்தது கம்பெனிக்கு தக்கன 495 னு போட்டுருக்காங்க ட்ரியோ இதெல்லாம் 1/2 லிட்டர் 5758 அப்படி போட்டுருக்காங்க டெக்கார் பீசஸ் இருக்குங்க வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வைக்கிற டெக்கார் டெக்கரேஷன்ஸ்க்காக வைக்கிறதும் இருக்கு இது வந்து 190 அக்ரிலிக் கண்டெய்னர்ஸ் நினைக்கிறேன் 190 நல்ல வெயிட்டா இருக்கு அப்புறம் குட்டி குட்டியா பிளாஸ்டிக்ஸ்ல அப்புறம் இது வந்து 298 னு போட்டுருக்காங்க நம்ம ஹோம் சென்டர்ல பாப்பமே ஆன்லைன் ஷாப்பிங்ல பாப் அப் ஜாஸ் இதெல்லாம் 288 இது 188 இது 228 पॉपअप जार्स अब वीट के वेद स्टोरेज बॉक्स अड़क पड़े काफी मगला नल्ला 145 अब इतना सेट 6 पीसेस सेट 750 रुपीस இது 488 ரூபீஸ் இந்த செட்
கிளாஸ் வேர்ஸு ஸ்டீலு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஸ்டீல் ஹாட் பாக்ஸஸ்லாம் இருக்குது, ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அப்புறம் போரோசில் கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு செட்டு ஸ்டோரேஜ், நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் கிளாஸில் ஜக்கு, வாட்டர் பாட்டில்ஸு, இதெல்லாம் 560 ருபீஸ்னு போட்டிருக்காங்க. இது கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள். இதெல்லாம் ஸ்டீல் ஹாட் பாக்ஸு, நல்லாயிருக்கு. இது 938 ருபீஸ். அப்புறம் ஸ்டீமர் இருக்குது, ஸ்டீமர் கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாம் பண்ணுற ஸ்டீமர். ஸோ அது வந்து குட்டி பேஸ்கெட்டு. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் ஸ்டோரேஜஸும் இருக்குது, அக்ரிலிக் பாக்ஸு, நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க.